வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிரான்சிஸ்டர் அஸ் எ ஸ்விட்சுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஓவர் டெம்பரேச்சர் அலாரம் டிரான்சிஸ்டரை வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு BC547 டிரான்சிஸ்டர் வச்சு தான் அந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ரெண்டு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டருமே BC547 NPN டிரான்சிஸ்டர் தான். ஏன் நான் இங்கே டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட்டில் ஒரு ரிலேவை டிரைவ் பண்ண போகிறேன். ரிலேவை டிரைவ் பண்ணி ரிலேயில் கனெக்ட் ஆகிருக்கிற பல்பை ஆன் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே டிசைன் பண்ண போகிற சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்னா, ஆட்டோமேட்டிக் லைட் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட் எல்டிஆர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது. அதாவது எல்டிஆர்ன்றது லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இதில் வந்து லைட் பட்டுச்சுன்னா அந்த எல்டிஆரில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், லைட் படலைன்னா அதுக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைட்டு இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கூடுது இல்லைங்களா, லைட்டு கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கூடுது இல்லைங்களா. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் எல்டிஆர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு வோல்டேஜ் டிவைடர் பயாஸில் தான் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு 1 MΩ கொடுத்துருக்கேன், கீழே நான் எல்டிஆர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்டிஆரோட ரெசிஸ்டன்ஸ் லைட் இல்லைனா 1 MΩக்கு மேலேயும் போகும். அதனால தான் நான் இங்கே 1 MΩ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ நம்ம சேனலில் டார்லிங்டன் கான்ஃபிகரேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோவும் நான் போட்டுட்டேன். இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போது இங்கே 1 MΩ கொடுத்துருக்கேன், இங்கே எல்டிஆர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இது ரெண்டுக்கும் இடையில இருக்க பின் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட பேஸு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆனாச்சுன்னா இதோட கலெக்டரும் எமிட்டரும் ஷார்ட் ஆகுமா? ஸோ இங்கேருந்து கரண்ட் கீழே வரும். இந்த கலெக்டர் எமிட்டர்லேருந்து வர கரண்ட்டு இந்த செகண்ட் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போய் இதை ஆன் பண்ணும். ஓகே, ஸோ ரெண்டுமே அட் அ டைம் ஆன் ஆகும்போது ரெண்டில் இருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் போகிற கலெக்டர் கரண்ட்டை IC1 எடுத்துக்கோங்க, இதில் போகிற கலெக்டர் கரண்ட்டை IC2 எடுத்துக்கோங்க. டோட்டலாக IC1 + IC2 அப்படின்ற ரெண்டு கலெக்டர் கரண்ட் உங்கள் ரிலே கிடைக்கும். ஸோ அதனால் ரிலே ஈஸி ஆன் ஆகும். இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கு பதிலாக நீங்கள் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம் ரிலே என்ன ஆகும்னா ஆனாயே ஆஃப் ஆகி ஆனாயே ஆஃப் ஆகும். அதாவது போதுமான அளவு எனர்ஜி அதுக்கு கிடைக்காது காயில் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கனெக்ஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த எல்டிஆரில் படுற லைட்டை வச்சு தான் இதுக்கு உள்ளே போகிற கரண்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இந்த இப்போ ரூமில் இருக்க இந்த டியூப்லைட்டை ஆஃப் பண்ணேன்னா நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பல்பு க்ளோ ஆகணும். இப்போ நான் வந்து ரூமில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணுறேன். ஓகே, பவர் அப் பண்ணல, பவர் அப் பண்ணிடுறேன். ஸோ லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சர்க்கியூட்டையும் பார்க்கலாம். ஸோ சர்க்கியூட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்டிஆருக்கு வர லைட் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் டியூப்லைட்டுக்கு பதிலாக என்னோடய ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டையும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்டிஆரில் காமிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ க்ளோ ஆகிற இந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து இதில் இருக்க ஃபோனில் இருக்க டார்ச்சை ஆஃப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ எல்டிஆரில் பர லைட்டை வச்சு தான் இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஒர்க் ஆகுது. பட் இதில் இருக்க சுவிட்ச் வந்து டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த சர்க்கியூட்டோட PDF-ஐ நான் ஒரு லிங்க்கில் போட்டு அந்த லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் டார்லிங்டன் கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் இது தவிர சர்க்கியூட்லேயோ இல்லை வேறு எதுலேயாவோ டவுட் இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நான் ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்குள்ளே தானே வச்சுருக்கேன். நீங்கள் இதை வீட்டில் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரலாம். இன்கேஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டு பாக்ஸில் வைக்கலைன்னா அது என்னென்னா, இன்கேஸ் நான் இந்த பாக்ஸை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ட்ரிப் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, லைட்டை ஆஃப் ஆகிறனால உங்கள் எல்டிஆர் அதை சென்ஸ் பண்ணி இந்த லைட்டை ஆன் பண்ணுது. கரெக்டாக இப்போது லைட்டை ஆஃப் ஆகி உங்கள் எல்டிஆர் சென்ஸ் பண்ணி இந்த லைட் ஆன் ஆகி இந்த லைட்டே எல்டிஆரில் பட்டு மறுபடியும் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் க்ளோஸ்டு பார்த்துக்குள்ள இந்த லைட்டை வைக்கலைன்னா உங்களுக்கு நடக்கும். இப்போ பார்த்தீங்களா ட்ரிப்பிங் நின்றுச்சு. ஸோ இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோலேயோ இல்லை இந்த சர்க்கியூட்லேயோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர்க்கா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.